சாப்பிட்டு வந்து ஸ்கேடா எடுப்பாங்க, சூப்பர்வைசரி கண்ட்ரோல் அண்ட் டேட்டா அக்ரிஷேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேஷன் சார். இங்கே எல்லாமே இப்போது நீங்கள் வெளில இங்கே இந்த ஏரியாவில் சாப்பிட்டாங்க, இங்கே வந்து பிரீத்தி என்ன சொல்லிட்டு இந்த லாரி வைக்கிற இடம் வந்து அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இங்கே இருக்குது, பிரீக்கிங் ஸ்டேஜ். மொத்தம் மூணு ஸ்டேஜ் நாலு ஸ்டேஜ் அப்படின்னு பிரீக்கிங் ஏரியா, ட்ரையர் ஏரியா, அப்புறம் லோடிங் ஏரியா, அன்லோடிங் ஏரியா, ஸோ நாலு ஏரியா வருது. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பிரீக்கிங் அப்படின்னாங்க, இங்கே லாரி வந்து நின்று எப்படி இங்கே எங்களை ஆன் பண்ண சொல்லுவாங்க, பிரீக்கிங் ஆன் பண்ண சொன்னாங்க அப்படின்னா நான் இங்கே இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிப்போம் பிரீக்கிங் அப்படின்னு சார். ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாக்க இதில் வந்து இப்போது என்னென்ன ஆன் ஆகணும் அப்படின்னாக்க ஒரு ரெண்டு எலவேட்டர் இருக்குது, அஞ்சு மோட்டார் இருக்குது, ஒரு கன்வேயர் இருக்குது. என்ன ஆர்டரில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னாக்க லாஸ்ட்லேருந்து ஃப்ரெண்டில் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா வந்து எடுத்தோன்னா இப்போ கண்ணு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னாக்க இது ஸ்டார்ட் ஆகிட்டு இது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னாக்க இப்போ லாரி நெல் கொட்டும் போது இங்கேருந்து அடைச்சிடும். ஸோ அதனால் இங்கேருந்து எப்போவுமே ரிவர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஃபஸ்ட்டு இந்த எலவேட்டர் ஸ்டார்ட் ஆகும், அஞ்சு மோட்டாருமே ஸ்டார்ட் ஆகும், அடுத்த எலவேட்டர் ஸ்டார்ட் ஆகும், கண்ணுவே ஸ்டார்ட் ஆகும், எல்லாமே ஓட ஆரம்பிச்சிருக்கும், லாரியில் கொட்ட ஆரம்பிச்சிருக்கும், வந்துடும். அதான் ஜென்ரல் ப்ராசஸ். இங்கே வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, வெட்டுன்னு சொல்லிட்டு வெட் பேடி ட்ரை பேடி அப்படின்னு சொல்லி இங்கே ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஆல்ரெடி நமக்கு வரும்போது மாய்ச்சர் வந்து இது ட்ரை பண்ண தேவையில்லை, 14% வருது அப்படின்னாக்க இது வந்து நான் வந்து இதில் வச்சுருக்கேன், ட்ரெயினில் வச்சுருக்கேன், ட்ரெயினில் வச்சுருக்கேன் அப்படின்னாக்க இங்கேருந்து இந்த ட்ரைவிங் ப்ராசஸ் மொத்தமாக ஸ்கிப் ஆகி கன்வெர்ட்ல இந்த செலவு பண்ணுவோம். அப்படி நெல் வந்து ட்ரை பண்ணணும், மாய்ச்சர் குறைக்கணும் அப்படின்னாக்க இதை வெட்டில் வைப்பேன். வெட்டில் வச்சாக்க நமக்கு நாலு ட்ரைவர் இருந்துச்சு, எல்எஸ்சி ட்ரைவர் அடிப்போம், லூசியான ஸ்டேட்டியம் சிட்டி ட்ரைவர், ஒன்று ஒன்று 50 டன் இது எல்லாமே இதில் ட்ரை பண்ணி இந்த செலவில் ஏற்றி வைப்போம். இந்த சைலோலேருந்து டெம்பரரி சைலோ முடிஞ்சு போச்சு, இந்த ரெண்டு சின்ன சைலோ முடிஞ்சிச்சு, ரெண்டுமே 200 டன். இதுக்கப்புறம் அவங்கள்ட்ட 16,325 மெட்ரிக் டன்ல இருந்து சைலோ இருந்துச்சு, 16 சைலோ, டோட்டலாக 50,000 டன் நம்ம வீட்டு கெப்பாசிட்டி. எந்த சைலோவில் போட சொல்கிறாங்களோ அதில் ஏற்றி வச்சுருவோம். இப்போ சப்போஸ் நாங்கள் வந்து இப்போ ப்ராசஸோர் வந்து 13 சைலோவில் இருக்குது, நெல் 13 ஏற்றி வச்சுருக்கோம். இப்போ 13 ஏற்றி வச்சதுக்கப்புறம் நெல் இப்போ ஃபேஸ் ஒன்று கேட்டாங்கன்னா அதை நாங்கள் கொடுக்கணும், அது இந்த ப்ராசஸ் இப்போ போயிட்டு இருக்காங்க, லைட் ஏரியா பார்த்தீங்கன்னா இண்டிகேஷன் காட்டுங்க. ஸோ இப்போ ப்ராசஸ் ஓடிட்டு இருக்கு. இப்போ என்ன அப்படின்னாக்க இங்கேருந்து இந்த இங்கே வந்து ஒரு டெம்பரரி சைல் இருக்குது, இந்த சைலை வந்து ஏற்றி வச்சு இங்கேருந்து எங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, ஒன்று ஃபேஸ் டூ தருது, அதுக்காக இந்த லைனில் இப்போ போட்டிருக்கு. அப்படி ஃபேஸ் டூக்கு வேணாம், டேரெக்டாக ஃபேஸ் ஒன்று ரோவில் வேறையும் வெளில தந்துருந்தாங்க, ட்ரக்கில் கொடுத்துருவாங்க நம்ம, அதுக்கு 2x4 அப்படி இருக்குது, ஒன்று ஃபேஸ் ஒன்று போகுது, இன்னொன்று ட்ரக்கில் போகுது, டேரெக்டாக ஏற்றிக்குவாங்க. இதுதான் ஜென்ரல் ப்ராசஸ் ஐடியா இருக்கும்.